இப்போ பந்தத்தை கொடுத்து அது எப்படி துக்கத்தை கொடுக்கறதுங்கிறத ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அத்தியாச யோகாத் புருஷஸ்ய சம்ஸ்ருதிஹி அத்தியாச பந்தஸ்து அமுனைவ கல்பிதா ரஜஸ்தமோ தோஷவதா அவிவேகினா ஜன்மாதி துக்கஸ்ய நிதானமேதது. இந்த சாஸ்திரத்தில் அத்தியாசம்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணுவான் வேதாந்த சாஸ்திரத்தில். அத்தியாசம் அத்தியாசம்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் பிரமைன்னு அர்த்தம். பிரமை இந்த வெள்ளியே வெள்ளின்னு நினச்சான் ஆனால் அது வெள்ளி இல்லை அப்படின்னு சொன்னால் இதை பிரமைன்னு சொல்லுவோம். தவறான ஞானம், அதுக்கு தான் அத்தியாசம்னு பேர். அதே மாதிரி நான் இல்லாததை நான் நினச்சிருந்தேன், இது என்னுடைய அத்தியாசம், என்னுடைய பிரமை. ஆனால் இந்த பிரமை ஏன் வந்தது? என்னால் வரல, என்னுடைய மனசால் வந்தது. மனசு தான் அந்த பிரமைக்கு காரணம். அத்தியாச யோகாத் புருஷஸ்ய சம்ஸ்ருதி. இந்த ஆத்மாவுக்கு சம்சாரம் அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டதுன்னா அத்தியாசத்தினால வந்தது. சம்சாரம்னா என்னன்னு சொல்லிவிடுறேன். சம்சாரம்னு சொன்னால் நாம் தமிழில் சொல்கிற மாதிரி இல்லை, ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் இதுதான் சம்சாரம். இப்போ பிறந்தவன் செத்து போகிறான் இல்லையா, செத்து போனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஜென்மா எடுத்துருவானோ இல்லையோ, அது அவனுக்கு சம்சாரம். சம்சரத்து அவன் ஜென்மா எடுத்தவன் இன்னொரு தடவை மறைப்பானோ இல்லையோ, மரணம் வரும். மரணம் வந்த உடனே திரும்பி ஒரு தடவை பிறந்துடுவான், இன்னொரு தடவை பிறந்துடுவான். ஜாத்தஸ்யஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவன் ஜென்ம மிருதஸ்ய ச. பிறந்திருந்தான்னு சொன்னால் அவன் தீர்மானமாக மரணமடைவான். மரணமடைந்தான் அப்படின்னு சொன்னால் தீர்மானமாக மறுபிறவி உண்டு, மறுபடியும் பிறப்பான் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஆக இதைத்தான் சம்சாரம்னு சொல்கிறது. இப்படி இவன் பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் காரணமாக இருப்பது அத்தியாசம். அந்த அத்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மனசு தான். அத்தியாச பந்தஸ்து அமுனைவ கல்பிதா. இந்த அத்தியாசத்தினால இவனுக்கு ஜனன மரணத்தெல்லாம் கொடுத்து கட்டி போட்டு இவனை பந்தத்துக்கு ஆளாக்கி வச்சிருக்கிறது இவனுடைய மனசு. ரஜஸ்தமோ தோஷவதா அவிவேகினா ஜன்மாதி துக்கஸ்ய நிதானமேதது. இந்த மனசு இருக்கே, இத்தனை ஜென்மம் மரணம் இத்தியாதி துக்கங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது இது. ஏன் ஜென்மா எடுக்கிறான் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியுமோ? இவன் பண்ணின கர்மா தான் காரணம். இவன் புண்ணியமோ பாபமோ எது பண்ணினானோ அந்த புண்ணிய பாபத்துக்கு பலத்தை அனுபவிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஜென்மா வருது. இவன் பண்ணின சகல புண்ணிய பாபங்களையும் இதே ஜென்மத்தில் அனுபவித்து தீர்க்கறதுங்கிறது முடியாது. பாதி தீர்த்துடுவான், சிலது தீர்த்துடுவான், ஆனாலும் பாக்கி இருந்து போயிடும். அப்போது இவன் பண்ணின கர்மா பாக்கி இருந்து விடுறது, அதனுடைய பலத்தை இவன் அனுபவிக்க வேண்டி இருக்குமே. இந்த சரீரமும் இப்போ வீணாபிடித்து இனிமேல் வேலைக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதை விட்டு அடுத்த சரீரத்தை பிடிக்க வைப்பார் சுவாமி. அதுதான் இவனுக்கு ஜென்மான்னு சொல்லுவோம். ஆக இதை விட்டுட்டு அடுத்த சரீரத்தை பிடிச்சி விடுவான். பழைய பாக்கி இருக்கே அந்த பாக்கியை இங்கே அவன் அனுபவிப்பான். அனுபவிக்கின்ற கருத்தியே இங்கே அவன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்பான், புதுசு புதுசாக கர்மாலாம் பண்ணி அதையும் சேர்த்து விடுவான். அப்போ இவன் பண்ணக்கூடிய கர்மாவை எல்லாத்தையும் அதே ஜென்மாவில் இவன் பலத்தை அனுபவித்து தீர்க்கிறதுங்கிறது முடியாது போயிடுறது. அப்படி முடியாது போகிறதுனால பாக்கி இருந்து விடுறது. அந்த கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காகனே அடுத்த ஜென்மா எடுக்கிறான் அதுக்கு அடுத்தது. ஆனால் அந்த அடுத்த ஜென்மாவை எடுத்து சும்மா இல்லாமல் அங்கேயும் நிறைய கர்மாவை சம்பாதிச்சு விடுறான். அதுதான் விசேஷம். அதான் மனுஷ ஜென்மாவாக எடுத்துட்டான்னா இப்படி, வேறு ஏதாவது பசு ஜென்மா பசு ஜென்மான்னு சொன்னால் அது மகா பாபத்தினுடைய பலானுபவமாக இருக்குது. மனுஷ ஜென்மா ஒன்று தான் தேவலை புண்ணிய புண்ணியத்தினால, மற்றது பசு ஜென்மாவாக எல்லாம் வந்ததுன்னா அது வந்து பாப ஜென்மா, இவன் பண்ணின பாபத்தினால ஏற்படக்கூடியது இல்லையா. அதனால் ஜென்மாதி துக்கத்துக்கு காரணம் கர்மா, இவன் பண்ணின கர்மா. இவன் கர்மா பண்ணுறதுக்கே என்ன காரணம்? அத்தியாசம். அத்தியாசம் தான் காரணம். அந்த அத்தியாசத்துக்கே காரணமாக இருக்கிறது மனசு. அப்போனா இப்படி இப்படி கீழே வாங்கோ, இந்த மனசு தான் இவனுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கு. மறுபடியும் இவன் ஜென்மா எடுத்து இந்த சம்சாரத்திலேயே இருந்துட்டு இருக்கும்படியாக இருக்கு. என்ன காரணம்? மனசு தான் காரணம். இந்த மனசு மாத்திரம் விவேக வைராக்கியத்தோடு இருந்து கொடுத்தோன்னு சொன்னால் மறுபடியும் எந்த புதுஷாவும் ஒரு கர்மா வந்து இவனை ஒட்டாது. ஏற்கனவே இருந்த கர்மா அழிஞ்சு போயிடும், அனுபவிச்சுட்டு இருக்கிற கர்மா அனுபவித்து தீந்து போயிடும். தீந்து போச்சுன்னா இவன் வந்து
அஜானமும் நிவர்த்தியாகி மோட்சத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த மனசு அப்படி பண்ணுறது இல்லை, எல்லாரையும் பிடிச்சி கட்டி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, அதுக்கு தகுந்தாப்பில் வேலை பண்ணுறது. இதான் சொல்கிறார் காரணம், ரஜஸ்தமோ தோஷவதா, ரஜோகுணம் தமோகுணம் அப்படிங்கிற இந்த ரெண்டு தோஷங்கள் உள்ளவனை இந்த அவிவேகி இந்த மனசு இருக்கே இப்படி நன்னா கட்டி இழுக்கிறது, திருப்பி திருப்பி ஜனனம் மரணம் அப்படிங்கிற இந்த சம்சாரத்துக்கு இழுத்து கொண்டு போகுது.